எஸ் சம் இன்வெஸ்டட், அதாவது ஒரு அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்டர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அந்த அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா டபுள் ஆகுது. எப்போ அப்படின்னா 10 வருஷத்தில். 10 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் வந்துட்டு டபுள் ஆகுது. அப்போ வந்துட்டு எத்தனை வருஷத்தில் 8 தடவை ஆகும் அந்த அமௌண்ட், அதாவது அதே சேம் அமௌண்ட் வந்துட்டு 8 டைம்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 டைம்ஸ் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆகுது. அதாவது இப்போ 1 ரூபா அப்படிங்கிறது 2 ரூபா ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்னது, டபுள்ஸ் அப்படிங்கிறப்ப பெருக்கிக்கிட்டே தான் போகணும், அதாவது மல்டிபிள்ஸாக தான் வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 4 ரூபா ஆகிறதுக்கு 4 ரூபா ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் சேர்த்தாகுமா? அதே மாதிரி இன்னும் 2 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா என்னாகும்? 4 2 8, அப்போ 8 டைம்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை, 3 2, அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? 10 10 30. ஸோ 3 10 எவ்வளோ? 30. ஸோ எத்தனை வருஷம் ஆகும் மொத்தம்? 30 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஈஸியாக போடுறது. ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஃபார்முலா மெத்தடையும் சேர்த்து சொல்லித்தரேன், நீங்கள் அதையும் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம எல்லாத்துக்கும் வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 1 + r/100 த ஹோல் பவர் என். ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா மொத்தம் 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு கண்டிஷன் என்னது, ஒரு அமௌண்ட் வந்து டபுள் ஆகுது. ஓகேவா? டபுள் ஆகுது அந்த அமௌண்ட்டை வந்துட்டு. இப்போ 1 ரூபா வந்துட்டு 2 ரூபா ஆகுது. ஓகேவா? ஸோ இன்ட்டு 1 + r/100 த ஹோல் பவர் எத்தனை வருஷத்தில்? 10 வருஷத்தில். ஸோ ஹோல் பவர் 10. ஓகேவா? புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா? அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 = 1 + r/100 ஹோல் பவர் 10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமா? ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா அதே அமௌண்ட் வந்துட்டு 8 டைம்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா 8 டைம்ஸ் ஆகுது. 8 டைம்ஸுக்கு வந்துட்டு அதே அமௌண்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. அதுதான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த n தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம 8 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 2³ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? அப்போ 2³ = 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ 2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 1 + r/100 ஹோல் பவர் 10. மேலே ஒரு 3 இருக்கா? ஸோ அந்த 3 மல்டிபிள்ஸில் போட்டுக்கலாம். ஸோ 1 + r/100 ஹோல் பவர் n. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், 10 × 3 எவ்வளோ? 30. ஸோ பேஸ் 2 ஈக்குவல், பவர் 2 அப்போ எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 10 × 30 வந்துட்டு எவ்வளோ? 10 × 3 எவ்வளோ? 30. ஸோ த ஆன்சர் இஸ் 30 இயர்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதான்? நீங்கள் இப்படி போடலாம், இப்படியும் போடலாம். எப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ வந்து டபுள்ஸ் ஆகுது அப்படின்னா டபுள் டபுளாக போட்டு வரணும். இப்போ ட்ரிபிள்ஸ் ஆகுது அப்படின்னா 3x மல்டிபிள் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் இழுக்கும், ஆனால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? டைம் இழுக்கும் அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப இது டைம் இழுக்குமே தவிர இது வந்து ரொம்ப பெருசாக டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல முடியாது. ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே கிடைக்கும். புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சம் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.